செய்திகள் தொடர்கின்றன. முல்லைப் பெரியாறில் கேரள அரசு புதிய ஆணை கட்டும் முயற்சியை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக பதற்றம் நிலவி வருவதால் தமிழகத்தில் உள்ள கேரளத்தவர்களின் கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கம்பம் பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 144 தடை உத்தரவும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கேரள பகுதியில் தமிழக பேருந்துகள் மீது ஐயப்ப பக்தர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்தும் முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் கேரள அரசை கண்டித்தும் சென்னை பனகல் மாளிகையில் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் உசிலம்பட்டியில் இன்றும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வணிகர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த கடையடைப்பு போராட்டத்தை அடுத்து காய்கறிகள் தேக்கமடைந்துள்ளன. சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களை தாக்கும் செயலை கண்டித்து பழனியில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் அமைதி பேரணி நடத்தினர். பழனியில் பால விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட இப்பேரணியில் ஐயப்ப சரணங்கள் பாடியபடி நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கேரள அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இலங்கை ராணுவம் சிறைப்பிடித்த 5 தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக நடத்தி வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர். நாளை முதல் கடலில் மீன்பிடிக்க செல்வதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ஒரு வாரத்திற்கு பிறகு வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடலில் மீன்பிடிக்க சென்ற 5 தமிழக மீனவர்களை இலங்கை ராணுவம் பிடித்துச் சென்று சிறையில் அடைத்துள்ளது. இவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வந்தனர். நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று வாபஸ் பெற்றனர். இன்னும் ஒரு வாரம் கழித்து மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்றும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 5 மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் வருகிற 19 தேதி பாம்பனில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். அவங்க சொல்லிட்டு போயிருக்க முறையில விடுதலை பண்ணலைன்னா மீனவர்களுடைய போராட்டம் ரயில் மறியல், பஸ் மறியல், பாம்பன் பாலத்திலே எல்லாத்தையும் நடத்துறதா முடிவு பண்ணிருக்காங்க. சென்னையை அடுத்துள்ள ஆலந்தூர் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 15 குடிசைகள் எரிந்து சாம்பலானது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் தேமுதிக அவைத் தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கினார். சென்னையை அடுத்த ஆலந்தூர் வாவுசி நகர் முதல் தெருவில் ஏராளமான குடிசைகள் உள்ளன. இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 15 குடிசை வீடுகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. இதையடுத்து ஆலந்தூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பன்ருட்டி ராமச்சந்திரன் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். குமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஜவுளி மற்றும் தங்க நகை வியாபாரம் சூடுபிடித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வரும் 25 தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகளில் மக்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் குமரி மாவட்டத்தில் ஜவுளி மற்றும் தங்க நகை விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு, ஸ்டார் எல்லாம் வாங்கியாச்சு, இப்போ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நாகர்கோவில், மார்த்தாண்டம், தக்கலை, குலசேகரம் போன்ற பகுதிகளில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டி வருகிறது. திருப்பூரில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 138 பள்ளிகளைச் சேர்ந்த 281 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. திருப்பூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை சார்பில் 2011-12 கல்வி ஆண்டுக்கான மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் உயிரினங்களின் பல்வகை, விவசாயமும் தொழில்நுட்பமும், போக்குவரத்தும் தொலைத்தொடர்பும், சமுதாய நலம், கணிதவியல் மாதிரிகள் ஆகிய தலைப்புகள் வழங்கப்பட்டு படைப்புகள் உருவாக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள், சுயநிதி பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள் உள்ளிட்ட 138 பள்ளிகளைச் சேர்ந்த 6-12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு 3 பிரிவாக கண்காட்சி நடத்தப்பட்டது. கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆனந்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர்.
இதில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் முதல்வர்களும் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியை 5000 மேற்பட்ட மாணவர்கள் பார்வையிட்டனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த அறிவியல் படைப்புகள் அடுத்து திருச்சி நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டது. மேலும் கண்காட்சியில் சிறப்பு படைப்புகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் இருந்து சீனாவுக்கு கடத்தப்பட இருந்த 20 டன் சந்தன கட்டைகளை ஊழல் ஒழிப்பு போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். இந்தியாவில் இருந்து திபெத் வழியாக சீனாவுக்கு ஏராளமான சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக ஊழல் ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஜியேரி கிராமத்தில் நடத்திய அதிரடி சோதனையில் 20 டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சந்தன கட்டைகள் ஆந்திர பிரதேசத்தில் இருந்து ரகசியமாக லாரிகளில் கடத்தி வரப்பட்டு இமாச்சல பிரதேசத்தில் உள்ள கிராமத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். கும்பகோணத்தில் உரக்கடை உரிமையாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 31 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கும்பகோணம் விவேகானந்தா நகர் 5வது குறுக்கு தெருவில் வசிப்பவர் அழகப்பா. இவர் கும்பகோணம் அருகே உள்ள ஆவூரில் உரக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தனது குடும்பத்துடன் அழகப்பா வெளியூர் சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதாக அருகே வசிப்பவர்கள் அவருக்கு தகவல் அளித்ததையடுத்து அவர் தனது வீட்டிற்கு அவசரமாக திரும்பியுள்ளார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 31 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து நாச்சியார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்து திம்மம்பாளையம் பகுதியில் பொது குடிநீர் கிணற்றில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் குடிநீர் குழாயில் சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதாகவும் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் கூறப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு அருகே நின்றிருந்த அரசு பேருந்து மீது மற்றொரு அரசு பேருந்து மோதியதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் ஒரு டிரைவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்த பழவேலு பைபாஸில் சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று டயர் பஞ்சர் ஆகி நின்றது. அப்போது பேருந்து ஓட்டுநர் ஹென்றி டயரை மாற்றிக்கொண்டிருந்தார். அதே சமயத்தில் திருவண்ணாமலையில் இருந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து பஞ்சர் ஆகி நின்று கொண்டிருந்த பேருந்தின் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. அதில் டயர் மாற்றிக்கொண்டிருந்த ஓட்டுநர் ஹென்றியும் வேகமாக வந்த பேருந்தின் நடத்துனர் திருமலையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மோதிய பேருந்தின் ஓட்டுநர் அமிர்தசாமி பலத்த காயமடைந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விவசாயிகளை கலந்து ஆலோசிக்காமல் திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாருக்கு தண்ணீர் திறந்துவிட்டதை கண்டித்து பிஏபி பாசன விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். 4.5 லட்சம் ஏக்கர் நிலத்தில் பாசன வசதிக்கு பயன்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்குவது திருமூர்த்தி அணை. பிஏபி பாசன திட்டத்துக்கு தொடர்பில்லாத உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணை வெளியிட்டதை கண்டித்து பொள்ளாச்சி பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தண்ணீரை வேறு பகுதிக்கு திருப்பிவிட்டதால் பிஏபி பாசனத்திற்கு உட்பட்ட விவசாய நிலங்கள் பெரும் பாதிப்படையும் என விவசாயிகள் முறையிட்டனர். பரிசு பாராட்டு மழையில் வீரேந்திர சேவாக் உலக சாதனை படைத்ததற்காக ரசிகர்கள் உற்சாகம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.